சுஜி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை கடையில் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இருக்கிறதுலே வந்து ஒரு பெஸ்ட்டான மரம் எந்த எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து முருங்கை மரம் தான். அதில் இல்லாத சத்துக்களே கிடையாது. நீங்கள் கீரையிலிருந்து காயிலிருந்து பூவிலிருந்து எல்லாமே வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ வாரத்தில் 3 நாள் வந்து நீங்கள் முருங்கைக்கீரை சாப்பிட்ற மாதிரி உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப வந்து ஆரோக்கியமாக வந்து இருக்கலாம். ஏதாவது ஒரு ஃபார்மில் வந்து சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை சூப் வச்சு குடிக்கலாம், இல்லை கடைஞ்சி சாப்பிட்லாம், இல்லை தோசை செய்கிறீங்கன்னா அதில் கூட போட்டு சாப்பிட்லாம். ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரையை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது குக்கர் வச்சு அதில் 2 கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றுங்க. அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 400 ml தண்ணி வந்து வரும். இப்போது இதில் 100 கிராம் துவரம்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 7 பல் பூண்டு, 7 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு கரெக்டாக ஒரே ஒரு விசில் வைங்க போதும். ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வந்து நல்லா வெந்திருக்கும். பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து வெந்திருக்கும். அந்த மாதிரி தான் நமக்கு இருக்கணும். ஃபுல்லாக வெந்துடுச்சுன்னா கீரை வந்து ஒரு மாதிரி குழ குழன்னு இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி திருப்பி அதை நல்லா கொதிக்க விடுங்க. இதிலே தான் நம்ம கீரை போட போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 கைப்பிடி கீரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கிளறி விடுங்க. கிளறிட்டு கீரை வந்து கரெக்டாக 1 நிமிஷம் வந்து வெந்தால் போதும். அதுக்கு மேலே வெந்துச்சுன்னா கீரை வந்து நம்மளுக்கு கசக்கும். கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் கீரை செய்யணும்னா கீரை போட்டு கரெக்டாக 1 மினிட்ல வந்து ஆஃப் பண்ணிடணும். 1 மினிட்லேயே கீரை சூப்பராக குக் ஆகிடும். அவ்வளோதான், இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கல் சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் கடுகு போட்டு தாளித்து இதில் கொட்டிட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான கீரை கடையல் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கீரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் டேஸ்ட் வித் சுஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.